ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். பாரதிதாசன். குரல் உங்கள் தமிழ் செல்வி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். பாரதிதாசன் பாண்டிச்சேரியில் பிறந்து பெரும் புகழ்படைத்த பாவலர் ஆவர். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆகும். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொன்ற பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் தம் எழுச்சி மிக்க எழுத்துக்களால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுபவர். இவர் குயில் எனும் கவிதை வடிவில் ஒரு திங்களிதழை நடத்தி வந்தார். புரட்சி கவி பாரதிதாசன் April 29, 1891 புதுவையில் செங்குந்தர் கைகோள முதலியார் மரபில் பெரிய வணிகராயிருந்த கனகசபை முதலியார் லக்குமி அம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். கவிஞரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். 1920 பழனி அம்மையார் என்பவரை மணந்து கொண்டார். இவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியில் பயின்றார். ஆயினும் தமிழ் பள்ளியிலேயே பயின்ற காலமே கூடியது. தமது 16 கல்வி கல்லூரியில் தமிழ் புலமை தேர்வு கருதி புகுந்தார். தமிழ் மொழி பற்றும் முயற்சியால் தமிழ் அறிவும் நிறைந்தவர் ஆதலன் 2 கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்வுற்றார். 18 அவரின் சிறப்புணர்ந்த அரசியலார் அவர் அரசினர் கல்லூரி தமிழாசிரியரானார். இசை உணர்வும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் கவிதை உருவில் காட்சி அளிக்க தலைப்பட்டன. சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாக சுவையுடன் எழுதி தமது தோழர்களுக்கு பாடி காட்டுவார். நண்பர் ஒருவரின் திருமணத்தில் விருந்துக்கு பின் சி சுப்பிரமணிய பாரதியாரின் நாட்டு பாடலை பாடினார். பாரதியாரும் அவ்விருதுக்கு வந்திருந்தார். ஆனால் கவிஞருக்கு அது தெரியாது. அப்பாடலே அவரை பாரதியாருக்கு அறிமுகம் செய்து வைத்தது. ஆயினும் அதற்கு முன்பே அவர் பாரதியாரை சந்தித்திருப்பது பாரதியார் தாமே எழுதின தராசு என்ற தொடரில் பாரதிதாசனை பெயர் சுட்டாமே ஒரு கைகோள சாதி தமிழ் கவிராயர் தம்மிடம் வந்து எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழுக்கடல் அவள் மேனியடா என்று ஒரு பாடலை பாடி காட்டியதாக கூறியிருப்பது இவரே அந்த கவிராயர் என்று உறுதிப்படுத்துகிறது. தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று ஆரம்பித்து 2 பாடினார். இவரின் முதல் பாடல் பாரதியாராலேயே சீரி சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதப்பட்டு சுதேசி மத்திரன் இதழுக்கு அனுப்பப்பட்டது. புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனை பெயர்களில் எழுதி வந்தார். தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராகவும் விளங்கினார். மேலும் அவர் திராவிடர் இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். அதன் காரணமாக கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றினை தனது பாடல்கள் மூலம் பதிவு செய்தார். பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞருமான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 July 29 அறிஞர் அண்ணாவால் கவிஞர் புரட்சி கவி என்றும் பாராட்டப்பட்டு ₹25,000 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். பாரதிதாசன் அவர்கள் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர். கவிஞருடைய படைப்பான பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு 1969 சாகித்ய அகாதமியின் விருது கிடைத்தது. இவருடைய படைப்புகள் தமிழ்நாடு அரசினரால் 1990 பொது உடைமையாக்கப்பட்டன. தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். அவரது பாடலை தனது நண்பனன் திருமண நிகழ்ச்சியின் போது பாடிய அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார். பாரதியிடமிருந்து பாராட்டுகள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது அவருக்கு. அன்று முதல் அவர் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் April 21, 1964 காலமானார். பாரதிதாசன் எழுதிய புகழ்பெற்ற சில வரிகள். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே,
புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க. பாரதிதாசன் தனது எண்ணங்களை கவிதை, இசைப்பாடல், நாடகம், சிறுகதை, புதினம், கட்டுரை ஆகிய வடிவங்களில் வெளியிட்டார். அவற்றுள் சில: அமைச்சி என்ற நாடகம், உயிரின் இயற்கை, மன்றம் வெளியீடு 1948, உரிமை கொண்டாட்டமா குயில் 1948, எது பழிப்பு குயில் 1948, கடவுளை கண்டீர் குயில் 1948, கழைக்கூத்தியின் காதல் நாடகம், கலைமன்றம் 1955, கற்பு காப்பியம் குயில் 1960, சத்தியமுத்த புலவர் என்ற நாடகம், நீலவண்ணன் புறப்பாடு, பிசிராந்தையார் என்ற நாடகம், பாரி நிலையம் 1967, பெண்கள் விடுதலை, விடுதலை வேட்கை, வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும் குயில் புதுவை 1959, ரஸ்புட்டின் என்ற நாடகம். இது தவிர திருக்குறளின் பெருமையை விளக்கி பாரதிதாசன் 5 கட்டளை கலித்துறை பாடல்களை பாடியுள்ளார். இது போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதிதாசன் படைப்புகள் பல. அவர் வாழ்ந்த பொழுதும் அவரின் மறைவுக்கு பின்னரும் நூல் வடிவம் பெற்றுள்ளன. திராவிட இயக்க தலைவர்களுள் முதன் முதலாக திரைப்பட துறைக்குள் நுழைந்தவர் பாரதிதாசனே ஆவார். 1937 திரைப்படத்துறைக்குள் நுழைந்த பாரதிதாசன் தனது இறுதி நாள் வரை அத்துறைக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல், படத்தயாரிப்பு என பல வடிவங்களில் தனது பங்களிப்பை வழங்கி கொண்டு இருந்தார். பாண்டியன் பரிசு, முரடன் முத்து, மகாகவி பாரதியார் ஆகிய படங்களை தானே சொந்தமாக தயாரிக்கும் முயற்சியில் தனது இறுதி காலத்தில் ஈடுபட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார். பாரதிதாசன் திரைப்படத்திற்கென தானே பல பாடல்களை இயற்றினார். அவர் வெவ்வேறு சூழல்களில் இயற்றிய பாடல்கள் சிலவற்றை சிலர் தத்தம் பாடல்களில் தானே பயன்படுத்தி கொண்டனர்.